ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு உங்களுக்கும் பிடிக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் கடை தக்காளி சட்னி வெங்காயம் இல்லாமல் செம்ம டேஸ்டில் எப்படி செய்யலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தக்காளி சட்னி செய்கிறதுக்கு வெங்காயம் தேவையில்லை ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரெண்டு தக்காளி போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு பூண்டு வந்து உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு ரெண்டு காய்ந்த மிளகாவும் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு ஜாஸ்தியாக காரம் வேணும்னாலும் தாராளமாக நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஆனால் பூண்டு வந்து இந்த ரெண்டு தக்காளிக்கு ஆறு பூண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க இதுதான் சரியான அளவு இப்போ ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் வந்து இந்த தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இதை அரைச்சிட்டு தான் வதக்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது வந்து தோசைக்கு இட்லிக்கு ரொம்பவே நல்ல காம்பினேஷன் சொல்லலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மிக்சி ஜாரில் தக்காளி சேர்த்துட்டோம் பூண்டும் சேர்த்தாச்சு காரத்துக்கு தேவையான காய்ந்த மிளகாய் ரெண்டு மட்டும் நான் வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ ஒன்றுமே சேர்த்துக்கலாம் இதை வந்து தண்ணி ஊற்றாமல் நம்ம அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சட்னி வந்து தண்ணியாக இருந்தால் தான் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த பவுலுக்கு வந்து நான் அரைச்சதை மாற்றிடுறேன் மாற்றிட்டு எனக்கு எவ்வளோ சட்னி வேணுமோ அந்தளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடுறேன் தண்ணியாக இருந்தாலும் இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்போது தாளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இந்த பாத்திரம் வந்து அடுப்பை ஆன் பண்ணதும் சூடானதும் தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து ஊற்றுறேன் நல்லெண்ணெய் ஊற்றுனதும் அது வந்து சூடானதும் இப்போ ஃபஸ்ட்டு கடுகு அடுத்து வந்து என்கிட்ட முழு உளுந்து தான் இருக்குது அதையும் சேர்த்துக்கிறேன் முழு உளுந்தும் சேர்த்துக்கலாம் நல்ல ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துருக்கேன் கடுகும் பொறிஞ்சிட்டு வருது இப்போ இந்த முழு உளுந்துருக்கு பார்த்தீங்களா அது கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இது வறுப்படும் போது அவ்வளோ நல்லா வாசமாக இருக்கும் சட்னியுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த உளுந்தும் பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இது மூணுமே நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆகி நல்லா மனம் வரட்டும் இப்போது காய்ந்த மிளகாய் ஒன்றே ஒன்று எடுத்து ரெண்டாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் இதுவுமே நல்லா ஃப்ரை ஆகணும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் காய்ந்த மிளகாய் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளி காய்ந்த மிளகாய் பூண்டு இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கொஞ்சம் கொதி வரட்டும் பச்சை வாசனை ரொம்ப போகணும் அப்படின்லாம் இல்லை இந்த பச்சை வாசனையோடு இந்த தக்காளி சட்னி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் ஒரு அளவுக்கு கொதிச்சு கொஞ்சமாக தண்ணி வத்துனா மட்டும் போதும் ஆனால் இந்த சட்னி தண்ணியாக செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து நம்ம மிதமான தீயில வச்சுட்டு அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் கொஞ்சம் மட்டும் கொதி வரட்டும் இதுபோல் கொஞ்சமாக கொதி வந்து லைட்டாக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு ரொம்ப கொதி வந்து வத்தணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை இந்த சட்னிக்கு வந்து போல் செஞ்சால் போதும் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போது கொதி வந்து சட்னி ஆறுனதும் ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம இட்லி கூடவோ தோசை கூடவோ எது கூட வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டான எம்மியான இப்போ வெங்காயம் விற்கிற விலைக்கு வெங்காயமே நம்மளுக்கு இந்த சட்னிக்கு தேவையில்லை தக்காளி வச்சே நம்ம வந்து ஈஸியாக இந்த சட்னி வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் ப்ளீஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வந்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் பார்த்து இதை வந்து ட்ரை பண்ணிக்கலாம் வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் எல்லோருக்கும் ரொம்பவே நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்